ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my மை சேனல் இவ்வளோதான் சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு அட்டைக்காசமான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்கப் போகிறோம் அதாவது நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு Beef Curry, கறி எப்படி பண்ணலான்னா பார்க்கப் போகிறோம் பீஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சைட் தான் இந்த அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அது ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த பீஃப் கறியை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி நம்ம வீட்டில் போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் வீடியோக்குள்ளாடி போயிட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பீஃப் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணணும் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக சீரகம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு கல்பாசி ஒரு அன்னாசிப்பூ ஒரு பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக பிரியாணி எல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க வதக்கும் போது ஃப்ளேமில் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமாக வச்சுக்கோங்க ஏன்னா மசாலா சீக்கிரம் கரைஞ்சிரும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு நாலஞ்சு வெங்க சின்ன வெங்காயத்தை நான் கட் பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் தேங்காவை கட் பண்ணி வச்சுக்காதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும்போது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமாகவே இருக்கட்டும் ரொம்ப லோ தேவையில் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க அது வதங்கிட்டு இருக்கும்போதே கூட ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ காரம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கறிவேப்பில் ஜஸ்ட்டு வாசனைக்காக மட்டும்தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸ் ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நான் எனக்கு அறநூறு கிராம் பீஃப் எடுத்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூனுக்கும் குறைவாகவே மஞ்சள் தூள் அப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அது கூடவே அரை மூடி லெமன் சேர்த்துக்கிறேன் லெமன் வந்து நம்ம சீடு எடுத்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க நானும் விதை எடுத்துகிட்டு தான் புழிஞ்சிருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூடவே மறுபடியும் நான் வந்து வாசனைக்காக அதில் ரம்பை இலை சேர்க்க போகிறேன் ரம்பை இலை வந்து எங்கள் ஊரில் இது ரம்பை இலைன்னு சொல்லுவாங்க இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறப்போ இந்த இலை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா இந்த வாசனை வந்து இதில் தான் இருக்குது எல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பீஃப் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து அந்த பீஃப் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடுவேன் நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பீஃபுக்கு தேவையான உப்பை வந்து நீங்கள் இதிலே விட்டு சேர்த்துக்கோங்க அப்புறமா அதை வந்து மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நான் எப்பவுமே ஸ்டார்டிங்லேயே விசில் போட மாட்டேன் லைட்டாக ஸ்டீம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் விசில் போடுவேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டீம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா விசில் போட்டு டோட்டலாக ஒரு எட்டு விசில் வச்சுக்கோங்க விசில் வந்து மொத்தமாக நான் எட்டு வச்சுருக்கிறேன் இப்போ குக்கருக்கு குக்கரை பொறுத்து விசில் மாறும்னு சொல்லுவாங்க அது எந்த அளவு கிளியர்னு எனக்கு தெரில ஏன்னா என்கிட்ட இருக்க குக்கர் எல்லாமே நான் மூணு குக்கர் வச்சுருக்கேன் மூணுமே எனக்கு நார்மல் எல்லாமே சேம் லெவலில் தான் இருக்குது ஸோ அதனால் அந்த விஷயம் எந்த அளவுக்கு கிளியருங்கிறது எனக்கு தெரியல ஸோ நீங்கள் உங்கள் குக்கருக்கு பேஸ் பண்ணி நீங்கள் வந்து விசில் வச்சுக்கோங்க நான் நாமளாக பீஃப் வேக வைக்கிறதுக்கு பன்னெண்டு விசில் வைப்பேன் என்னோட குக்கரில் ஸோ இது எனக்கு முக்கால் பதம் வெந்தால் போதுங்கிறதுக்காக நான் வந்து மொத்தம் எட்டு விசில் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து உங்கள் குக்கருக்கு நீங்கள் எவ்வளோ அளவு வைப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக விசில் வச்சுக்கோங்க விசில் வச்சுட்டு விசில் வந்ததும் அதை அப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஸ்டீம்லேயே இருந்து ஸ்டீம் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது அதுவாக ரிலீஸ் ஆகணும் ஸோ அளவு ஒதுக்கி வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் வத்தல் மிளகும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லைட்டாக அது ரோஸ்ட் ஆகட்டும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அது சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் என நம்ம ஆல்ரெடி நாலஞ்சு சேர்த்துருக்கோம் அதுக்காக ஒன்று கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு ஏன்னா உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும் நம்ம ஆல்ரெடி பீஃப்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க அது வேகட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் மூடியை ரிலீஸ் பண்ணிவிட்டு அது வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதில் அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும் நான் மொத்தமாக மூணு ஸ்பூன் வச்சுருந்தேன் அதில் ஒன்றரை ஸ்பூன் நம்ம அதில் சேர்த்துட்டோம் பீஃபில் பாக்கி இருக்க ஒன்றரை ஸ்பூனை இதில் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நமக்கு அடி பிடிக்கும் ஸோ அதனால் ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் லைட்டாக நீங்கள் விட்டாலும் சில டைம் வந்து அடியில் பிடிச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றாக எடுத்துக்கிறேன் மூணு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் ஸோ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா மசஞ்சு வரணும் தக்காளி நல்லா வேகணும் வெந்து மசஞ்சி வரணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அது ரெண்டு எண்ணம் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் இது வந்து இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு அது லேட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சம் புதினா மறுபடியும் கொஞ்சம் ரம்பை இலை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா சேர்க்கும் போதும் ஃப்ளேமை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க ஏன்னா இதுவும் லைட்டாக தேயறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே லைட்டாக விட்டுக்கோங்க விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அதில் வந்து ஆயிலெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வெளியே வரணும் ஆயிலெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக இந்த அவுட்டரில் தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வேக வச்சு வச்சுருக்க பீஃப் அது கூட சேர்த்துக்கோங்க தண்ணியோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஏதாச்சும் குக்கரில் ஒட்டி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் இடத்துல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண மசாலாவை மிக்ஸி அரைச்சுக்குவோம்ல ஸோ அதையும் இதில் சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நீங்கள் ட்ரெஸ் ரோஸ்ட் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இதே தண்ணி போதும் உங்களுக்கு பட் நான் வந்து இதை வந்து காலையில் டிஃபனுக்கும் அப்புறம் மத்தியான லஞ்சுக்கும் இதே எடுக்கிறதுனால நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த தண்ணியோடு நீங்கள் நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ இதுலேயும் அந்த மசாலாவோட கொஞ்சம் ராஸ் மல் போகிறதுக்காக நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்காக ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி அது நல்லா கொதித்ததும் லைட்டாக கிளறிக்கோங்க ஏன்னா அடியில் திரட்டையும் பிடிக்கும் ஏன்னா ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்குது நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு அதில் நான் வந்து கொஞ்சம் கறிவேப்பல் சேர்க்குறேன் வாசனைக்காக தான் கறிவேப்பல் சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே அதை மூடிக்கோங்க மூடிட்டு ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டீம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் அந்த ஆயிலில் நல்லா வெளியே வந்திருக்கு இன்னும் இருக்க இருக்க இன்னும் ரொம்ப வந்து ஆயில் வெளியே வரும் அவ்வளோதாங்க நமக்கு சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பீஃப் கறி ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் பரோட்டா சப்பாத்தி அதுக்கப்புறம் ரைஸ் எது கூட வேணாலும் நீங்கள் சைடிஷ் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ